வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மெடிக்கல் டர்ம்ஸில் ஸ்ட்ரெயின் சொல்லலாம் இது ஏன் வரும் அப்படின்னா தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய டேர்மிஸ் டேர்மிஸில் லேயரில் இருக்கக்கூடிய கொலாஜன் எலாஸ்டின் இந்த ஃபிலமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக எழுக்கப்படுறப்போ தான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும் இதில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது முதல் கட்டம் ஸ்ட்ரையே ரூப்ரே இது பார்க்க கொஞ்சம் சிகப்பாக தெரியும் இந்த கட்டத்தில் சில பேருக்கு அரிப்பு ஏற்படலாம் அடுத்த கட்டம் ஸ்ட்ரையே ஆல்பா இது பார்க்க கொஞ்சம் வெள்ளையாக தெரியும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் யாருக்கெல்லாம் பொதுவாக வரும்னு பார்ப்போம் முதல் விஷயம் நம்ம பொதுவாக கேள்விப்படுறது ப்ரெக்னன்ட் லேடிஸ் அடுத்தது டீனேஜர்ஸ் அப்புறம் ரொம்ப அதிகமாக வே எடை கூடுறது இல்லை ரொம்ப அதிகமாக எடை குறையிறது இந்த டைம்லையும் இது வரும் அப்புறம் கடைசி விஷயம் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் ரொம்ப நாள் ஸ்டீராய்டு மாத்திரைகளோ இல்லை ரொம்ப நாள் ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் போட்டுக்கிறதுனால கூட இந்த பிரச்சனை வரலாம் இதில் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வர ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றி முதல்ல பார்ப்போம் அறுபதுலேருந்து தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும் வயிறு மற்றும் மார்பு பகுதியில் தான் அதிகமாக வரும் கர்ப்பமான நாலுலேருந்து அஞ்சு மாதம் கழித்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் இது பரம்பரையாகவும் வரலாம் அதாவது பேரண்ட்ஸுக்கு இருந்தால் கர்ப்பமாகிற பொண்ணுக்கும் இதே மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும் அடுத்தது டீனேஜர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இது பொதுவாக வரும் அதுவும் முக்கியமாக க்ரோத் ஸ்போர்ட் டைமில் அதிகமாக வரும் இவங்களுக்கு தோள்பட்டை தொடை இடுப்பு முதுகு பின்பகுதி இந்த மாதிரி இடங்கள்ல தான் பெரும்பாலும் வரும் இதுவும் பரம்பரையாக வரும் பேரன்ட்ஸுக்கு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி அந்த பருவத்தில் ஸ்ட்ரெட்ச் மார்க்ஸ் வரும் அடுத்து உடல் பருமன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வேகமாக எடை கூடுறது ரொம்ப வேகமாக எடை குறைக்கிறது ரெண்டுமே ஸ்ட்ரெட்ச் மார்க்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் ப்ரிவென்ஷன் வராமல் தடுக்க என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் இப்போ பிரெக்னண்ட் லேடிஸ் எடுத்துக்கிட்டோன்னா கர்ப்ப காலத்தில் ரொம்ப அதிகமாக எடை போடாமல் பார்த்துக்கணும் சராசரி அளவான ஒம்போதுல இருந்து பன்னிரெண்டு கிலோவுக்கு மிகாமல் இருக்கணும் அடுத்த விஷயம் மாய்ச்சரைசர் லிக்யூட் பேரஃபின் ஒயிட்ஸ் ஆஃப் பேரஃபின் கிளிசரின் இதில் ஏதாவது ஒன்று இன்க்ரீ இந்த இன்க்ரீடியன்ஸில் இந்த பொருள் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு மாய்ச்சரைசரை தேர்ந்தெடுத்து கர்ப்பமான நாலாவது மாதத்துலேருந்து வயிறு மற்றும் மார்பு பகுதியில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தேய்ச்சி விடணும் இது எல்லா விதமான ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கும் உதவி செய்யும் சிகப்பாக தெரிகிற அந்த கட்டத்திலேயே இதை செய்ய ஆரம்பிக்கணும் அப்புறம் டீனேஜர்ஸ் உடல் பரமன் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கும் அதே தான் ரொம்ப அதிகமாக இட கூடுறதை தவிர்க்கணும் அப்புறம் கடைசியாக மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் ஸ்டீராய்டு மாத்திரைகள் ஸ்டீராய்டு கிரீம்ஸ் போட்டுக்கிறத தவிர்க்கணும் பெரும்பாலும் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது படர்த்தாமலேயே இருக்கிறவங்க அவங்களோட தோல் மருத்துவரை கன்சல்ட் பண்ணாமலேயே மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி தொடர்ந்து ஃபோர்டம் குவாட்ரி டம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய சில ஸ்டீராய்டு க்ரீம்ஸை ரொம்ப நாள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை நாளடைவில் ரொம்ப இப்போ நிரந்தரமான ஸ்ட்ரெச் மார்க்ஸை உண்டு பண்ணும் அடுத்து ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் மொத விஷயம் ஸ்ட்ரெயர் ரூப்ரேன் சொல்லக்கூடிய கட்டம் அதாவது சிகப்பாக தெரிகிற கட்டத்தில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாதான் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த விஷயம் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்ட்ரெச் மார்க்ஸை கொஞ்சமாக மங்க செய்யும் அதாவது ஃபேட் ஆக்கும் ஆனால் முழுசா மறைய செய்யாது இதை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஆன்டி ஸ்ட்ரெச் மார்க் மிராக்கல் க்ரீம்னு ஒன்று கிடையவே கிடையாது அதுக்காக உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ட்ரீட்மெண்ட்டில் மூணு இருக்குது மொதல் விஷயம் மாய்ச்சரைசர் நான் முன்னமே சொன்ன மாதிரி லிக்யூட் பேரஃபின் ஒயிட்ஸ் சாஃப்ட் பாரபின் கிளெசரின் ஹை ஆலுரானிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மாய்ச்சரைசரை தேர்ந்தெடுத்து நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் அடுத்தது ரெட்டினாய்ட் க்ரீம்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா பாயிண்ட் ஒன் பர்சென்ட் ரெட்டினாயின் க்ரீம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் கடைசியாக கிளீனிக்கில் பண்ணுற அதாவது தோல் மருத்துவர்கிட்ட பண்ணக்கூடிய சில ப்ரொசீஜர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கெமிக்கல் பீல்ஸ் பிஆர்பி மைக்ரோடமாரேஷன் மைக்ரோ நீட்லிங் லீ லேசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பலனை தரும் கடைசியாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரே இந்த மிராக்கல் க்ரீம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு இந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் திரும்ப திரும்ப பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்மே ஸ்ட்ரெச் மார்க்ஸை முழுசாக மறைய செய்யாது இதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்